ரீசெண்டா பிரபல நடிகரான சார்லியோட மகனுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு. இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு வெள்ளித்திரை பிரபலங்கள், சின்னத்திரை பிரபலங்கள்னு பலரும் கலந்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம தளபதி விஜயும் கலந்திருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கோவில், வேலைக்காரன் போன்ற படங்கள்ல நடிச்ச பிரபலமான ஒரு நடிகர் தான் சார்லி. இவரோட இயல்பான நடிப்பு பலருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவர் 90s இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்காரு. அதுவும் இவர் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல அடிச்ச காமெடி எல்லாம் இப்பவும் பல மீம்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பெரிய ரீச் கொடுத்த காமெடிகள் அது. அதே மாதிரி ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம்னு எல்லா முன்னணி ஹீரோ படங்கள்லயும் இவர் நடிச்சிட்டாரு. இப்ப குணச்சித்திர நடிகராக தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பல மொழி படங்கள்லயும் பிஸியா நடிச்சிட்டு வர்றாரு. இவரோட மகன் பேர் ஆதித்யா. இவருக்கும் அமிர்தாங்கிற பெண்ணுக்கும் நேத்துதான் சென்னையில இருக்க ராணி மையம் மஹால்ல நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. ரொம்ப கிராண்டா நடந்த இவங்க நிச்சயதார்த்தத்துல நம்ம தளபதி விஜய், சிவகார்த்திகேயன், பிரபு, இளையராஜா, அப்புறம் விஜய் சேதுபதி, அருண் விஜய், விஜயகுமார்னு பலரும் வந்திருந்தாங்க. விஜய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே அவரை பார்க்கறதுக்காகவே ஆயிரக்கணக்கான பேர் மண்டபம் முன்னாடி கூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் பாடிகார்ட்ஸ் உதவியோட உள்ள வந்த தளபதி விஜய் சார்லியோட மகன் ஆதித்யா மற்றும் அமிர்தாவை வாழ்த்திட்டு அங்கிருந்து கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பிட்டாரு. தளபதி போனதுக்கு பிறகு அங்க விஜய் இருக்காருன்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்திட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதி போனது தெரிஞ்ச பிறகுதான் அவங்க எல்லாம் அங்கிருந்து போனதா சொல்றாங்க. சார்லியோட மகன் ஆதித்யாவோட நிச்சயதார்த்தத்தில் எடுக்கப்பட்ட சில போட்டோஸ்ல இப்ப சோசியல் மீடியாஸ்ல பரவிட்டு வருது. இதை பார்த்த நேர்ல வர முடியாத பிரபலங்கள் சோசியல் மீடியாஸ்ல தங்களோட வாழ்த்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.